தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். நீங்கள் அதிகமாக கோபப்படுபவர்களா? கோபத்தினை தணிக்க முடியாமல் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளுகின்றீர்களா? அதிக கோபத்தினால் மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றீர்களா? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்குத்தான். வீடியோவை முழுமையாக பாருங்கள். கோபத்தினை எப்படி கட்டுப்படுத்துவது என்று பார்ப்போம். வாங்க வியூவர்ஸ், வீடியோவுக்குள் போகலாம். நான் உங்கள் எஸ்எஸ். திஸ் இஸ் எஸ்எஸ் வியூ தமிழ். அவன்தான் கோபத்தினை கிளறினான். அவன்தான் என் கோபத்தினை தூண்டிவிட்டான். அவர்களால் தான் நான் கோபம் கொண்டேன் என்று சொல்லியிருக்கின்றீர்களா? அப்படியானால் உங்கள் கோபத்தின் ரிமோட் கண்ட்ரோல் மற்றவர்கள் கையில் தான் இருக்கின்றது என்று அர்த்தம். முதலில் அந்த கண்ட்ரோலை உங்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள். 90% ப்ராப்ளம்ஸ் தானாகவே சோல்வ் ஆகிவிடும். சூழ்நிலைகள் தான் உங்களை கோபமாக்கின்றது. அந்த சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாகவும் பொறுமையாகவும் எதிர்கொள்ளுங்கள். அவனே மிகவும் திறமையானவன். அடுத்த நிமிடம் ஒழித்து வைத்திருக்கும் அதிசயத்தில் மரணம் கூட நிகழலாம் என்பதால் வாழும் வரை ஆணவம், அகங்காரம், கோபம், செருக்கு போன்றவற்றில் இருந்து விடுபட்டு வாழ்வோம். அலெக்ஸ் என்ற அமெரிக்க அறிஞர், என்னுடைய உணர்ச்சிகளை டயரியில் எழுதுவது அல்லது அம்மாவிடம் சொல்லுவது கோபப்படாமல் என்னை அமைதியாக வைத்திருக்க உதவுகின்றது என்று கூறுகின்றார். ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த கிரேம் என்பவர், நான் கோபமூட்டும் சூழ்நிலைகளிலிருந்து மனதளவில் வெளியே வந்து நான் காட்டுக்கூச்சல் போட ஆரம்பித்தால் என்ன நடக்கும் என்று என்னை நானே கேட்டுக்கொள்கின்றேன். அப்படி கூச்சல் போடுவது எனக்கு எந்த விதத்திலும் பயனளிக்காதென்ற முடிவுக்கே வருகின்றேன் என்று கூறுகின்றார். கோபத்தை அடக்குவது பற்றி சங்கீதக்காரன் தாவீது, கோபத்தினை விலக்கு, உக்கிரத்தை விட்டுவிடு, எரிச்சல் கொள்ளாதே, அது தீங்கு செய்வதற்கே ஏதுவாகும் என்று மிக அழகாக பைபிளில் விவரித்திருக்கின்றார். பல்லை கடிந்து மற்றவர்களை கடிந்து கொள்ளும் அளவுக்கு கோபம் அதிகரிக்கும் முன்பே கொஞ்சம் அமைதியாக அந்த இடத்தை விட்டு விலகிச் செல்லுங்கள். கோபப்படும் போது உடலில் ஒருவித வறட்சி ஏற்படுகின்றது என நிபுணர்கள் கூறுகின்றார்கள். எனவே அந்த நேரத்தில் நீரை பருகுங்கள். இது உடலின் வறட்சி ஏற்படாமல் தடுப்பதோடு கோபத்தினையும் குறைக்கும். கோபம் ஏற்படும் போது கண்களை மூடி உங்கள் கவனத்தினை வேறொரு செயலில் குவிக்க தொடங்குங்கள். இதனால் உங்கள் மனதை வேறு பாதையில் கட்டுப்படுத்தி கோபத்தினை குறைக்க முடியும். அடுத்தது, இது கொஞ்சம் கடுமையான விடயம்தான், இருந்தாலும் சற்று முயற்சி செய்யுங்கள். கோபம் ஏற்படும் போது புன்னகையுங்கள், சிரியுங்கள். சில செட்கங்கள் சிரித்தாலே போதும், கோபம் தானாகவே தளர்ந்து போய்விடும். அடுத்ததாக, தனியாக எங்கேயாவது சென்று விடுங்கள். மரநிழல், காற்று, இயற்கையோடு ஒத்த இடம் ஒன்றுக்கு சென்று உங்களுக்கு பிடித்த விடயங்கள் பற்றி நினையுங்கள். உங்கள் வாழ்வில் நடந்த மகிழ்வான நிகழ்வுகளை பற்றி மீட்டிக்கொள்ளுங்கள். மனதுக்கு இதமான இசையினை கேளுங்கள். இது விரைவாக உங்களின் மனநிலையை மாற்ற உதவும் ஓர் செயலாகும். உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்பது உங்கள் மனதை குதூகலிக்க வைக்கும். அடுத்ததாக, மூச்சு பயிற்சி செய்யுங்கள். கோபம் பெறும்போது சுவாசிப்பதில் கவனம் செலுத்தலாம். உதாரணமாக, 1 முதல் 6 வரை மனதில் எண்ணிக்கொண்டே மெதுவாக மூச்சை இழுங்கள். பின்னர் அதேபோல் 1 முதல் 8 வரை எண்ணிக்கொண்டே மூச்சை மெதுவாக வெளியே விடுங்கள். இப்படி 10 முறை செய்து பாருங்கள். கோபம் மட்டுமல்லாமல் பதற்றமும் பயமும் கூட குறைந்துவிடும். தசைகளை நிதானப்படுத்துங்கள். கோபம் பெறும்போது உங்கள் உணர்வு எப்படி இருக்கின்றது என்பதை முதலில் கவனியுங்கள். இதய துடிப்பு அதிகமாவது, நகங்களை கடிப்பது, வேகமாக சுவாசிப்பது, கற்களை கடிப்பது, கைகளை இறுக்கி பிடிப்பது, இவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் உடனடியாக உங்கள் மனதை சாந்தப்படுத்துங்கள். கோபமாக இருக்கும்போது வேகமாக நடைப்பயிற்சி அல்லது ஜாக்கிங் செய்யலாம். இதனால் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வைக்கப்பட்டு தசைகள் நிதானமாகும். அடுத்ததாக,
பேசுவதை நிறுத்துங்கள். இது பிரச்சனைகளில் இருக்கும்போது அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு மிகவும் சிறந்த வழி. யாராவது உங்களை கோபப்படுத்தினால் சட்டென்று யோசிக்காம ஏதாவது பேசிடாதீர்கள். நிதானமாக பேச வேண்டும். கோபத்தில் யோசிக்காமல் சட்டென்று பேசும் நபராக நீங்கள் இருந்தால் பேசுவதையே தவிர்ப்பது நல்லது. கோபத்தை கட்டுப்பாட்டில் வையுங்கள். எப்போதும் அமைதியை இழக்கக்கூடாது என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்துவிடாதீர்கள். அப்படி கோபம் வந்தாலும் பொறுமையை கையாளுங்கள். கோபத்தில் எந்த முடிவினையும் எடுக்காதீர்கள். அடுத்ததாக யோகா பற்றி பார்ப்போம். நம் உடலின் அனைத்து பாதிப்புகளுக்கும் யோகா தீர்வளிக்கின்றது. அவற்றில் மன அழுத்தம் மற்றும் கோபத்தினை குறைக்கவும் யோகா உதவுகின்றது. மன அழுத்தம் மற்றும் கோபம் குறைக்க கைகளையும் கால்களையும் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொண்டு நிற்க வேண்டும். முன்னால் இருக்கும் ஏதாவது ஒரு புள்ளியின் மீது உங்கள் கவனத்தினை செலுத்த வேண்டும். இதன் மூலம் தோள்பட்டை, இடுப்பு உள்ளிட்ட பகுதிகள் மிகுந்த அழுத்தம் பெறும். அப்போது உணர்வுகளை தூண்டிவிடும் புள்ளிகள் சாந்தமடையும். ஓகே விவர்ஸ், இந்த வீடியோவில் கோபத்தினை எப்படி கட்டுப்படுத்துவது, கோபம் வந்தால் எப்படி உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது பற்றி பார்த்துள்ளோம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. வாய்புறம் உங்கள் எஸ்எஸ்.